பாட்காஸ்ட்ல சென்னையோட மோஸ்ட் அஃபோர்டபுள் ஹோட்டல்ஸ் நிறைய நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதே மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. அது தம்ப்நெயில் பார்த்தா உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், இதுவும் ஒரு சூப்பர் கூலான அஃபோர்டபுள் ஹோட்டல் அப்படின்னே சொல்லலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க விக்னேஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ராயல் பார்க். இது சென்னையோட சிட்டி சென்டர்லயே இருக்கு. சோ அஃபோர்டபுள் ஹோட்டல்ல இது பெஸ்ட் சாய்ஸ், அதுவும் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்தது. இந்த ஹோட்டல் அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா சூப்பராகவே இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதனால இந்த ராயல் பார்க் பத்தி ஒட்டுமொத்த விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிபிகேஷனும் இமீடியட்டா வரும். நீங்களும் சென்னையில இருக்கிற அது பட்ஜெட் ஹோட்டலா இருக்கட்டும், ஸ்டாஃப் ஹோட்டலா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க இப்போ இந்த ராயல் பார்க் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரூமுக்குள்ள என்ட்ரானே. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாய்லெட் ஏரியா இருக்கு, நான் அதை வந்து அப்புறம் காட்டுறேன். அப்புறம் அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா இங்க ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான வாட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்க எல்லா திங்ஸ் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணிட்டேன், செம்மையா வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டீ பாய் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் அங்க இருக்கிற இந்த சேர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து இதை வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோதான் ரூம் வந்து மினிமலாக தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல நம்ம இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், பட் மினிமலாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக நீட்டாக கிளீனாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் வந்து ரூமை ரொம்ப கிளீனாக வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் ஸ்டே பண்ண ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரு திங், டிவி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டிவி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் டிவி கிடையாது, ஆனால் வந்துட்டு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிளி என்னோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி அதை HDMI போர்ட் மூலமா டிவியில கனெக்ட் பண்ணி நான் வந்து OTT-ஆ இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நான் இதுல தான் வந்து அசஸ் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா மோஸ்ட் ப்ராபபிளி நிறைய ஹோட்டல்ல ஸ்மார்ட் டிவி கொடுக்கறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம பிடிச்சதை பார்க்கணும், யூடியூப் அசஸ் பண்ணணும், OTT பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். உங்ககிட்ட லேப்டாப் இருந்தது அப்படின்னா நீங்க HDMI போர்ட் கேபிள் வந்து ஹோட்டல்ல கேட்டாலும் கொடுப்பாங்க, இல்லை நீங்களே உங்க கூட வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நமக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு நல்லா சூப்பராகவே இருந்தது, நல்ல ஒரு ஸ்லீப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நிம்மதியான தூக்கம் அப்படின்னே சொல்லலாம். பெட் வந்து நல்ல கம்ஃபியாகவே இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூமோட சைஸ் வந்துட்டு நல்ல சூப்பராக பெருசாக இருந்தது. நான் இவ்வளோ தூரத்துக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூம் வந்துட்டு சின்ன சைஸில் இருக்கும். பட் இவங்கக்கிட்ட இந்த ரூம் சைஸ் பெருசாக இருக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் தென் என்ன கேட்டாலும் ஹோட்டலியர்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணாங்க, நல்லா இருந்தது. ஸோ இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு நம்ம அவ்வளோவா வியூலாம் கிடையாது, பட் வந்துட்டு நல்லா இருந்தது. இந்த சைடு வியூ வந்துட்டு ஒரு இது வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த ஒரு லொக்கேஷன். நான் எல்லா டீட்டெயிலும் லாஸ்ட்ல வீடியோ என் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இந்த மிரர் இங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் மிரர் வந்து கொஞ்சம் நீட்டாக இல்லை, கிளீனாக இல்லை. இது கிளீனாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் ரூம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ரூம் பற்றி சொல்லிட்டேன், வேற எதுவும் பெரிய பெருசெல்லாம் கிடையாது. பட் இந்த பட்ஜெட்டில் இது ஒரு பெஸ்டான சாய்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். இப்போ பாத்ரூம் போய் பார்த்துட்டு நம்ம வீடியோவை லாஸ்ட்டில் என் பண்ணும் போது நான் என்ன பிளேஸுக்கு புக் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதுலாம் லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ வாங்க பாத்ரூமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து வந்துடலாம். ஸோ வாங்க இப்போது பாத்ரூம் ஏரியாவில் என்னென்ன விஷயங்களாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். டே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஓகே கூல், இதுதான் நம்மளோட இந்த பாத்ரூம் ஏரியா. பாத்ரூம் ஏரியா நீட் அண்ட் கிளீனாக சூப்பராகவே இருக்கு, நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கு. இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, ஓகே மிரர் நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. தென் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்கு, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ பாத்ரூமோட செட்டப் இவ்வளோ தான், நீட் அண்ட் கிளீனாக சூப்பராகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க வெளில போய் வீடியோவை நம்ம எட் பண்ணலாம்.
ஃபைனலி எண்ட் ஆஃப் த ஷோ வந்தாச்சு. ஸோ இந்த ராயல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிட்டி சென்டரில் இருக்குது. ஸோ ரிச் எஸ்டேட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவும் இருக்கும். ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்றதுனால. இன்னொன்று, இது வந்துட்டு நம்ம அண்ணா சாலையிலேருந்து நம்ம பிலால் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிலால் தாண்டின உடனே ஸ்ட்ரைட்டாக போனால் ரிஜிஸ்ட்ரிட் வரும். அதில் ஸ்லைட் லெஃப்ட், அதாவது கனெக்டிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே இது வழியாக வந்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா வந்து கொஞ்சம் வந்துட்டு டார்க்காக இருக்கும், ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி, அதாவது லீவ் டைமில் சொல்கிறேன். பட் மித்த நாளில் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கக்கூடிய பிளேஸ் தான் இந்த ராயல் பார்க் இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரூம் செம்ம ஸ்பேஷியஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக இந்த பட்ஜெட்டில். பட்ஜெட் ரியாது என்ன பட்ஜெட்னு கேட்குறீங்களா, இந்த ரூமில் வந்து 3 செட் ஆஃப் ரூம் கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1500 ருபீஸ்க்கு டீலக்ஸ் ரூமு, 1800 ருபீஸ்க்கு சூப்பர் டீலக்ஸ் ரூமு, 2300 ருபீஸ்க்கு ஸ்வீட் ரூமு அவைல் பண்ணுறாங்க. இந்த 1500 ருபீஸ்க்கு நம்ம இருக்கிற இந்த ரூம் செட்டப்பை விட சின்ன சைஸில் ரூம்ஸ் இருக்கும், அதாவது ஸ்பேஷியஸ், இவ்வளோ ஸ்பேஸ் இல்லாமல் இதை விட கம்மியாக காம்பாக்டாக இருக்கும். அதுக்கடுத்து சூப்பர் டீலக்ஸ் கேட்டகரி இருக்கு, அதில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இது பர் டேக்கு 1800 வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இது இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. அந்த 1600 இருக்கிறது காம்பாக்டான ரூம் சைஸில் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு டீலக்ஸ் ரூம் பார்த்தாச்சு, சூப்பர் டீலக்ஸ் ரூம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்கிறது ஸ்வீட் ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸ்வீட் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2300 2500 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது டேட்ஸை பொறுத்து இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ மூணு செட் ஆஃப் கேட்டகரி இருக்கு, டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், ஸ்வீட். இந்த டீலக்ஸ் வந்து காம்பாக்டாக இருக்கும், அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டே பண்ணி நம்ம இந்த வீடியோவில் போட்டுருக்கிறது வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம். ஸோ அது வந்து 1800 அவைலபிளில் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க 24 hours செக் இன் செக் அவுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சூப்பர் கூலான மேட்டர். ஸோ இந்த சிட்டி சென்டரில் இருக்கிற மோஸ்ட் ப்ராபபிளியாக இருக்கிற இந்த மாதிரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டலில் வந்து 24 hours செக் இன் செக் அவுட் டைம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஹோட்டலில் டேரெக்டாக வந்து கூட புக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா அவங்க 12 o'clock செக் இன் செக் அவுட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவங்ககிட்ட ஹோட்டல் ஏஸ்ட்டை கால் பண்ணி கேட்டுட்டு ரூம்ஸ் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து புக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 24 hours செக் இன் செக் அவுட் கிடைக்கும். ஸோ ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஹோட்டலியர்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பைக் நமக்கு சேஃப்டியாக ஒரு இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. இந்த பிளேஸும் ஹாப்பனிங்காக இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் என்னோடய ஸ்டே ரொம்பவே ப்ளசண்ட்டாக, சூப்பர்வாக, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அப்படின்றது எனக்கு மனநிறைவாக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த ஹோட்டல் நீங்கள் பட்ஜெட்டில், அதாவது ஒரு 1500-600 ரேஞ்சில் தேடுறீங்க, இல்லை ஒரு 1800 பெஸ்ட்டான ஒரு ஸ்பேஷியஸான ரூம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ராயல் பார்க் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த ரூம் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இந்த வீடியோக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும். அதில் டிஎம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா நான் அதில் வந்துட்டு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு சூப்பரான வீடியோவோட கூடிய சிக்கம் தந்துக்கிறேன். டெல்லா பை, சி யூ டு த நெக்ஸ்ட் வீடியோ.